ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நம்முடைய நண்பர்கள் அண்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு டவுட் ஒன்று வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்னா நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோடனே வந்து ஃப்ரீ கிவ்அவே ஒன்று வந்து நடத்தினோம். அந்த ஃப்ரீ கிவ்அவேக்கான ரிசல்ட்டும் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது இன்னும் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கிவ்அவே வந்து நடத்தலான்ட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் இருந்தால் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரீஃபர்னிஷ்டு மொபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்க. வாங்கும்போது ஒரு சில டிஃபெக்ட், அதாவது சின்ன சின்ன டிஃபெக்ட், பேட்டரி கம்ப்ளைண்ட், இல்லை டிஸ்பிளே கம்ப்ளைண்ட், இல்லை மேலே ஹெட்ஃபோன், இந்த மாதிரி மைக் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி அந்த ரிட்டர்ன் பண்ணுறத வந்து அவங்க வாங்கிக்கிட்டு ஆன்லைன் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வேறொரு புது மொபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணி தந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்டருந்து எடுத்த மொபைலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்தந்த பிராண்டுக்கு ஒவ்வொரு ரிப்பேர்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ரிப்பேர் பார்ட்னர்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்க அதை வாங்கி அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, இப்போ பேட்டரி கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பண்ணி அதை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப அவங்க வந்து புது ஃபோனாக வந்து விற்க முடியாது. ஸோ அதனால் ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னு போட்டு அதை விற்பாங்க. ஸோ லைட் யூஸ் பண்ண மொபைல்ஸை, அதாவது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மொபைல்ஸை அவங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னு வந்து அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா சைட்லேயும் இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில சைட்டில் வந்து செகண்ட்ஸ் மொபைலையும் வந்து ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சைட்லெல்லாம் ரீஃபர்னிஷ்டு மொபைல் வாங்கினா நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமேசானில் வந்து நிறைய ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபைடு ரீஃபர்னிஷ்டு மொபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மொபைலை வந்து அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க ரீசேல் பண்ணுறது தான் வந்து சர்டிஃபைடு ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னு போட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து வேறு என்னென்ன சைட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈபே சைட்டில் வந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு சைட்டில் தான் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ மற்ற லோக்கல் சைட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபர்னிஷ்டு மொபைல் அப்படின்னு போட்டு செகண்ட்ஸ் மொபைலை தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரி மொபைல்ஸ் ரீஃபர்னிஷ்டு மொபைல்ஸில் என்னென்ன ரேஞ்சில் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 60 அப்படிங்கிற ரீஃபர்னிஷ்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து 34,999 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் புதுசு வாங்கினீங்கன்னா இதிலிருந்து ஒரு 4,000 to 5,000 தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் 34,000 கொடுத்து வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு 5,000 போட்டு புதுசே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரீஃபர்னிஷ்டு மொபைல்ஸ் எது எதுக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 இருக்கிற மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபர்னிஷ்டு எல்லாமே வந்து ஒரு 5,000 to 6,000 குறையும் போது உங்களுக்கு வந்து வெறும் ஒரு 9,000 to 8,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஒன். அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மொபைல் ரிலீஸ் ஆனதுலேருந்து குறைஞ்சது ஒரு 2 to 3 months நீங்கள் அந்த மாடலை வந்து ரீஃபர்னிஷ்டு மொபைல்ஸில் எடுக்கலாம். ஸோ அதுக்கும் கீழே ரொம்ப லோ மாடல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 6 Pro வந்து இப்போ லான்ச்சில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் ரெட்மி நோட் த்ரீ, ரெட்மி நோட் 4 அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆன, அதாவது ரிலீஸ் ஆகி ரெட்மி நோட் 3 நோட் 4 மாடல்லாம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு
அரவுண்ட் ஒரு 3 to 2.5 to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இனி அந்த மாடல்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த Redmi Note 5 Pro, Redmi Note 6 Pro இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரீஃபர்னிஷ்டு மொபைல்ஸில் எந்தெந்த மாதிரி மொபைல்ஸ் வாங்கலாம், என்னென்ன சைட்டை நீங்கள் வந்து பிலீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து நான் புதுசாக வந்து டெலிகிராம் குரூப்பும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரூப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.